Rekha Nair பேசுவது வேறு. Rekha Nair ஒரு நல்ல பேச்சாளி, பிரச்சனைக்குரிய ஒரு பேச்சாளி. அதோட பேச்சு என்னோட என்னமா மாநிலமா ஏறக்குறைய வீரத்து இந்த பொண்ணு ஒரு கமலா தேட்டர்ல அப்பதான் நம்ம முதல் முதல் பாக்குறேன். ஐஸ்வர்யா சொன்னதை போலே ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன் என்னை அழைத்தால் அதில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கணும். போன முறையும் ஒரு ஏழை குழந்தைகள் அஞ்சு பேருக்கு 1000 ரூபா கொடுத்தோம். இந்த தம்பி நல்லா இருந்தான், நல்லா உடைச்சிக்கிட்டு இருந்தான். என்னோ விதி கால ஒரு கால் எடுத்துட்டாங்க. அதுக்கு நான் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி நம்ம எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன். அவரை நல்ல மனசோட ₹5000 என் மூலமாக அவர் தரதுக்கு இசைந்தார். அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இதுதான் ஹைலைட் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே. அதனால ஒவ்வொரு புண்ணியம் தான் நிற்குங்க. நீ எத்தனை கோடியை அடிக்க வச்சிருந்தாலும் ஏழைகளுக்கு என்ன பண்றீங்க, அவன் வாழ்த்திய வாழ்த்து தான் நிற்கும். தம்பி நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாம் வாழ்த்துங்கள். படத்தை தயாரித்திருக்கிற என்னுடைய அருமை தம்பி முனிவேலன் அவர்களுக்கும், யாரிடமும் பயிற்சி பெறாமல் மன துணிச்சலையும் நம்பிக்கையும் மூலதனமாக வைத்து ஏதோ 10 படம் இயக்கிய இயக்குனர் போல இந்த படத்தை இயக்கி நடிகர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் ஒத்துழைப்போடு வேலை வாங்கி வெற்றிகரமாக அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை வெப் என்ற பெயரில் தந்திருக்கிற இயக்குனர் ஆரும், இதில் ஹீரோவாக நடித்திருக்கிற என் அன்பு தம்பி நட்டி, இவர்களெல்லாம் வாழ்த்த வந்த என்னோட அன்பு சகோதரர் உதயகுமார், என் அருமை சகோதரர் தனஞ்சயன், எல்லோரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த துணிச்சல் உங்களை வாழ வைக்கும். இந்த மேடை ஒரு அலங்கார மேடை, கலர்ஃபுல் மேடை என்று உதயகுமார் சொன்னார். ரேகா நாயர் பேசுவது வேறு. ரேகா நாயர் ஒரு நல்ல பேச்சாளி, பிரச்சனைக்குரிய ஒரு பேச்சாளி. அதோடைய பேச்சு என்னோட என்னமா ஆனினமா ஏறக்குறைய வீரத்தில் இல்லை வீரத்தில். அந்த பொண்ணு ஒரு கமலா தியேட்டரில் அப்போதான் அதை முதல் முதல் பார்க்குறேன். அதுக்கு முன்னால் தான் அது பெசன் நகரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தபோது அதை கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். ஆனால் அந்த மேடையில் நான் தான் சார் உங்கள் சிஷ்யன்னு சொல்லிச்சு. அடிப்பாவி சிஷ்ய பொண்ணுன்னு சொல்லியிருக்கூடாதா? சிஷ்யனா வீரம், தவறுகளை எதிர்த்து கேட்கிற அந்த தைரியம் பெண்களுக்கு வர வேண்டும். பெண்கள் என்றால் ஒன்றும் அடிமைகள் கிடையாது, தாய்க்குலம், தெய்வத்துக்கு சமமானவர்கள். அவர்களுக்கான முதல் மரியாதை குடும்பத்திலே ஒவ்வொருத்தரும் தந்த வேண்டும். பெண்களும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த படத்தை நான் கேள்விப்பட்டேன். போதைக்கு அடிமையாகிற பெண்கள் கஷ்டமா இருக்கு, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு தமிழ் குடும்பத்தையும் காப்பாற்றுவர்கள் பெண்கள் தான். ஆண்கள் தல்லாளிகள். நான் ஒரு 40% ஆண்களை சொல்றேன், 60% ரொம்ப பொறுப்பா குடும்பம், குழந்தைகளை பெண்டாட்டி அம்மா அப்பா எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஒரு 40% குடிக்கு அடிமையாகி பெண்களை அடிப்பது, கேவலப்படுத்துவது, பலாத்காரம் செய்வது, கேடுகள் விளைவிப்பதெல்லாம் சில ஆண்கள். ஆக அந்த அப்படி ஒரு
சப்ஜெக்டை எடுத்து பெண்கள் கெட்டு போனதால் இந்த நாடு என்னாகும் என்பதை ஒரு த்ரில்லராக நட்டிய ஹீரோவை வைத்து அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அஞ்சு ஒரு ஹீரோயினை வச்சுட்டு படம் எடுக்கிறதே கஷ்டம். அஞ்சு ஹீரோயினை அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பை பெற்று அதுவும் நட்டி இருக்கிற இடம் ஒற்றுமையாக இருக்கும், நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் அவர் கூட பக்காசுரன் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன். ஒரு அஞ்சு நாள் நாங்கள் ஒன்றா கடலூரில் இருந்தோம். அந்த தம்பியுடைய குணாதிசயங்களை நான் பார்த்தேன், என்னை பற்றி அவரும் தெரிந்து கொண்டார். ஆக அப்படி ஒரு இணக்கமான தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டால் அதை ஆனர் பண்ணோம். 9 மணிக்குள்ளே ஷாட்டுக்கு போகணும், 6 மணி வரைக்கும் இருந்து ஒத்துழைப்பாக முடிக்கணும் என்கிற ஒழுக்க நெறி தெரிந்த ஒரு நடிகர். அவர் மேலும் வளர்வார். அது மட்டும் இல்லை, அவர் இந்தியாவில் சிறந்த ஒரு கேமராமேன், நம்பர் ஒன் கேமராமேன். அவர் இப்போ நடிகராக்கி நம்முடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களும் அழகு பார்க்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய முனிவேலு ஒரு சில செய்திகளை சொன்னார், தயாரிப்பாளருக்கு துரோகம் செய்கிற நடிகர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளை வாட்டி வதைக்குகிற அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுட்டு ஷூட்டிங் வரமாட்டேன், வேற படம் பண்ணு, வேற கதை பண்ணலாம் என்று யாராவது திமிர் பிடித்து சொன்னால் அவர்களுக்கு எந்த ப்ரொடியூசரும் புக் பண்ணக்கூடாது, அவரை ஒதுக்கி வைக்கணும். இங்கே ஆந்திராவில் அற்புதமாக நடக்குது, என் தம்பி உதயகுமார் தஞ்சை எனக்கெல்லாம் தெரியும். டிசிப்ளைன்டு கவுன்சில், கர்நாடகா, கேரளா தயாரிப்பாளர் சங்கம் தான் பலம் வாய்ந்தது. ஏன்னா அவன் முதலீடு போட்டால்தான் சார் எல்லாருக்கும் வேலை. ஹீரோ ஹீரோயின்லாம் அப்புறம் தான் வருவாங்க. அந்த ப்ரொடியூசருக்கு துரோகம் பண்ணினா யார் நல்லா இருப்பா? அதனால தயாரிப்பாளை காப்பாற்ற உதயகுமார் சொன்னார், அதை தான் வலியுறுத்துறேன். இதை என்னுடைய காய்கறி விற்று இன்னைக்கு தக்காளி மட்டும் வியாபாரம் பண்ணா கோட்டீஸ்வரர் நாயுடுவார். எனக்கு இப்ப இந்த ராஜஸ்தான் துணி நான் கோச்சிக்காதீங்க, அந்த துணியில இது வந்து தமிழ்நாட்டில் தயார் பண்றது இல்லை, ராஜஸ்தானே ஏதோ சொல்றாங்க, இருக்கட்டும், அது இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு சூரத். அதை அவங்கள காப்பாற்ற இந்தியா போற ஆள் இருக்கு. தமிழ்நாட்டில் சேலம், கோயம்புத்தூர், இங்க இருக்க தொழிலாளி நெசவாளி அந்த கதரை துணியை வாங்கினா, கைத்தறி தடானா, அது 1 வருஷம் நம்ம உடம்பு துடைக்க பயன்படும் சார். இதை யார் உடம்பு துடைப்பீங்க? இது என்ன பண்ணுவோம்? பயன் இல்லை. இதை நம்ம யாருமே இதை போடுங்கன்னு கேட்கல யாரையும், போடலைன்னா தப்பே கிடையாது. ஒரு சிக்கனத்தில் இதுவும் ஒரு வகையாக இருந்து இப்போ உதவி பண்ண பாருங்கள், அந்த மாதிரி நாலு ஏழைக்கு உதவி பண்ணுங்க, அந்த குடும்பம் உங்களை வாழ்த்தும். ஆக அதனால்தான் இதை நான் போட்டுக்கிறது இல்லை, நான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்காய் பூஜைக்கு தேங்காய் வாங்குறதுலேருந்து படப்பிடிப்பு முடியும் போது பூசணிக்காய் வாங்குற வரைக்கும் ப்ரொடியூசர் செலவு தான். ஆடியோ ஃபங்க்ஷனும் மொத்தமும் ப்ரொடியூசர் செலவு தான். சிக்கனமாக பண்ணுங்க, வாரி இறைச்சிடாதீங்க. தமிழ் சினிமாவில் வர்றது கஷ்டமாக இருக்கு, எடுக்கிறது கஷ்டமாக இருக்கு, ஆனால் ஒரு பெரிய நம்பிக்கை மக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். சின்ன படம் மட்டும் பார்க்காதீங்க, மக்கள் சின்ன படத்தை பெரிய படம் ஆகிட்டாங்க. இப்போ கடந்த 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படங்கள் மிக நன்றாக ஓடி இருக்கு. சின்ன படம், அட்ரஸே தெரியாத படம், நம்ம ரங்கநாதன் பண்ணாங்க லவ் டுடே, சின்ன படம் தான், எடுக்கும் போதே சின்ன படம் தான், ஆனால் ஜனங்கிட்ட தியேட்டருக்கு வந்த பிறகு பெருசாக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோவுக்கு என்ன வரவேற்போ, 100 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவுக்கு என்ன வரவேற்போ அதை அந்த படத்துக்கு அந்த தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. டாடான்னு ஒரு படம் நம்ம எம்எல்ஏ அம்பத்குமார் எடுத்தது, சிறப்பாக ஓட்டிட்டாங்க மக்கள். குட் நைட், போர் தொழில், இப்போ சமீபத்து உதாரணம். அதனால அந்த லிஸ்ட்ல இந்த வெப்பும் வருது, இந்த வெப்பும் அந்த லிஸ்ட்ல வரப்போகுது. அதனால என் தம்பி வேலை நிச்சயமா தப்பிச்சிருவாரு, ஜெயிச்சிருவாரு, அடுத்து ஒரு நல்ல படத்தையும் எடுக்க போறாரு. என் தயாரிப்பாளரை விட்டுறாதீங்க, துரோகம் பண்ணிடாதீங்க, எனத்தை அழிச்சிடாதீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் முடிச்சுக்கிறேன், நீங்க 10 வருஷமா படம் எடுத்தவங்க ப்ரொடியூசர்ஸ்
இப்போ எத்தனை பேர் தனஞ்சயம் படம் எடுக்கிறாங்க? எங்கள் தனஞ்சயனுக்கு உதயகுமாருக்குலாம் தெரியும் தயாரிப்பாளர் படம் கஷ்டம். 10 வருஷமா அதுக்கு முன்னால் வேணாம். 10 வருஷம் படம் எடுத்த ப்ரொடியூசர் இப்போ யார் சார் எடுக்கிறார்? ஏன் சார் எடுக்கலை? சினிமா நல்லா இருந்தால் எடுக்கணுமா இல்லையா சார்? பட் ஹீரோக்கள்லாம் நிலச்சிருக்காங்களா இல்லையா? இல்லை 10 படம் பண்ணால் கூட அந்த பணத்தை வச்சு ஒரு 10 வருஷம் வாழறாங்க. என் ப்ரொடியூசர் ஒரே படத்தில் எல்லாத்தையும் இழந்துடுறார். அந்த நிலை வேண்டாம். ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள், எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, தொழிலாளி நல்லா இருப்பான் என்ற வேண்டுகோளை சொல்லி இந்த படம் வெப் நட்டி ஒரு ராசியான அந்த பக்காசோரன் கூட நல்லா போச்சு. அதுவும் கல்லூரி படிக்கிற பெண்கள் எப்படி பிறரால் பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு சப்ஜெக்ட். ஆக அதே போல் இதுவும் பெண்கள் பாதிக்கிற இனி பாதிக்கக்கூடாது என்கிற பாடத்தை சொல்லுகிற ஒரு படம். ஆகவே இந்த படம் வெற்றி பெறும். தம்பி முனிவேலும் வெற்றி பெறுவார். டைரக்டர் அடுத்து நிறைய படம் பண்ணுவார். இந்த ஹீரோயின்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் பேசிய தமிழ் வாழ்க ஐஸ்வர்யா. தமிழை நம்பி தமிழுக்கு துரோகம் செய்யாத எல்லாரும் நல்லா இருப்பாங்க சார். நன்றி, வணக்கம்.